எதுவும் இல்லை என்ன தங்கம் ஒழுவன் மறைய ஒழுவன் புதக்கம் என் பேரு காத்து வர எனக்கு ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க நீங்க தப்பா நாளை தாண்டிங்க போயிடுவான் புரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது தொட்டா கன்ஃபார்ம் முடிச்சிடணும் அரும நண்பனோட புத்திசாலித்தனமும் பிளானும் அங்க தாண்டா ஒளிஞ்சிருக்கு நைட்டு ஏதோ தெரியாம மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதனாலதான் வெளியில வர முடியலங்கிற மாதிரி நம்ப வைக்கிறான் பாரு அங்கதாண்டா அவன் கிரிமினல் மைண்டு வேலை பார்த்திருக்கு அவன் எந்த அளவுக்கு கிரிமினல்னா 9 மணிக்கு மேல ஹாஸ்டலுக்கு ஆனந்தி வரலன்னா பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும் அதான் இங்க மாட்டிக்கிட்டதுனாலதான் ஆனந்தி டைமுக்கு வர முடியலன்னு ஹாஸ்டல் இருக்கிறவங்களை நம்ப வைக்கிற மாதிரி யோசிச்சிருக்கான் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார் கொஞ்ச நாளாவே இவங்களுக்குள்ள ஒட்டலும் உரசலும் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு சார் கோவில் மாதிரி இருக்கிற இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் ஏன்னா ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாது சார் இந்த பொண்ணு ஆனந்திக்கு யாராவது ஒரு ஆம்பளை பையன் கூடவே இருந்துகிட்டு இருக்கணும் சார் நந்தா போயிட்டான் அதான் அதான் இப்ப அன்பு புடிச்சுக்கிட்டா சார் சில பொண்ணுங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் 4 பசங்க நம்ம கண் அசைவுக்கு ஆடணும் அடிமை மாதிரி நம்மளை சுத்தியே வந்துகிட்டு இருக்கணும் நாம சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நினைப்புக்கு ஆரம்பத்துல நந்தான்னு ஒரு அடிமை கிடைச்சான் இப்போ அன்பு கிடைச்சிருக்கான் சார் நம்ம கம்பெனில நிறைய பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க இவங்க யாருக்கிட்டயாவது அந்த நந்தா தப்பா நடந்துகிட்டானா சார் ஆனந்தி கிட்டதான் சார் தப்பா நடந்துகிட்டான் அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா கர்ணகரன் அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்றீங்க இதே குடோன்ல அந்த ரகு தப்பு பண்ணான்னு அடிச்சு துரத்துனாங்கல்ல அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு இந்த கம்பெனி விட்டு வெளியே துரத்தணும் முடிவு உன் கையில தான் இருக்கு மகேஷ் அன்பு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஆளாளுக்கு உங்க மேல இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்கீங்க ரெண்டு பேரும் வாய் திறந்து பேசுங்க என்னக்கா பதில் சொல்ல சொல்றிய எல்லாத்தையும் முடிவு பண்ணி பேசுறவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல சொல்றிய என்னென்னமோ நினைப்போட குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கனவோடதே இங்க வந்த ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது எனக்கு ஏற்பட்ட அவமானம் வேற யாருக்கும் நடக்கவே கூடாது இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லதே இல்லை போறேன் ஒன்னு மட்டும் சொல்றேன்
அன்பு மேல எந்த தப்பும் இல்ல. அவர் மேல கலங்கத்தை சுமத்தாதீங்க. அம்புட்டு தான் என்னால சொல்ல முடியும். செய்யாத தப்புக்கு பழிய ஏத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நானும் இங்க இருந்து போறேன். அப்புறம் என்ன சார், அவங்களே போறேன்னு சொல்லிட்டாங்க, அப்ப தப்ப ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம்? அடிச்சு துரத்துங்க சார். கரெக்ட் தான், துரத்தணும், கண்டிப்பா அடிச்சுதான் துரத்தணும்.